வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ பிளாகர். எம்கேல எப்படி இருப்பேன், நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு கனவு வந்து இருக்கும், பட் ஆனால் பட்ஜெட் வந்து இருக்காது. ஸோ அப்போ அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் சூப்பர் பைக்ஸாக வந்து போவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு சூப்பர் பைக் வந்து தான் பார்க்க போகிறோம் ஓஎல்எக்ஸில். ஸோ ஓஎல்எக்ஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கிக்கலாம். இப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு யூஸ்டு லக்ஸரி பைக் இருக்குன்னா நிறைய பேர் வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அது இருக்கும். ஓஎல்எக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஸோ ஓஎல்எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு தான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். எங்கள் ஏரியா திருநெல்வேலி நான் வந்து கொடுக்கல. ஸோ தமிழ்நாடு தான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். மொத்தம் 6 பைக் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். 6 7 வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் 2 பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூபி அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ அந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி வந்து வந்திருக்குது. அது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வண்டி, ஸ்பெஷல் எடிஷன் வண்டி, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் நிறைய விஷயங்களும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 2,75,000 6,50,000 வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து வச்சிருக்கேன். ஒரு 6 7 சூப்பர் பைக் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். 7 பைக் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நோட்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன். ரெண்டு பக்கத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு. சரி, வீடியோக்குள்ள போகிற நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ரெண்டு பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது அவுட் ஆஃப் தமிழ்நாடு, டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரே ஒரு வண்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2009 வண்டி. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2015 2016 2019 வண்டி தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஸ்டார்டிங் பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எப்படி சொல்ல, ஒரு பெஸ்ட்டான பைக்காக பார்த்தா நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓஎல்எக்ஸில் அத்தனை பைக் இருக்குது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் செட் பண்ணால். ஸோ அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி தான் நான் எல்லா வண்டியுமே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வண்டி வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் 750. நான் வந்து உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இதை வந்து ஓஎல்எக்ஸில் இருந்தால் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. நான் அந்த ஆடோட ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து போடுறேன். நீங்கள் அதே மாதிரி ஓஎல்எக்ஸில் போய் டைப் பண்ணிங்க, தமிழ்நாடு ரீஜனில் வச்சு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அந்த பைக் வந்து கிடச்சிரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வண்டி நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் 750 தான். இதோட இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2016 ராஜபாளையம் வண்டி, ஓகேங்களா? ஸோ கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10,550 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. அந்த ஆட் வந்து அவங்க எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான். ஸோ நீங்கள் கிலோமீட்டர் வந்து அப்போ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க வண்டி ஓட்டியிருந்தாங்கன்னா ஒரு 100 200 300 வந்து கூடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் வந்து வரும். ஆடில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70K வந்து அக்சரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு எக்ஸாஸ்ட் வந்து மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதே அந்த பட்ஜெட் வந்து வந்துடும். அண்ட் அது அப்படி அப்படின்னு சில அக்சரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,75,000 வந்து கேட்குறாங்க. 10,550 கிலோமீட்டர் ஒன்ற வண்டி, 2016 மாடல், ஓகேங்களா? ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,05,000 ரூபா. அப்போது அதாவது 2016 வந்து பார்த்தீங்கன்னா 6,05,000 ரூபா. ஸோ இந்த வண்டியோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 749 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிலிண்டர் வண்டி, வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 200 போகும் அப்படின்னு சொல்லி கம்பெனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ், மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17 தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17 கொஞ்சம் கூட தரும், அதாவது நம்ம சிட்டி சிட்டி ஹைவே அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 17 ஹையாக தான் வந்து தரும். நான் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்க்குற மாதிரி இருக்கும், ஏன்னா நோட்ஸ் வந்து கீழே எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதனால் கீழே வந்து அப்பப்போ பார்ப்பேன், அதை வந்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு வண்டி, 59 Nm ஆஃப் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வந்து இதில் கிடையாது அண்ட் ஃபியூவல் கேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. லோ ஃபியூவல் இண்டிகேட்டர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து இருக்கும். இந்த ஹார்லி டேவிட்சன் பழைய வண்டிகளில் ராயல் என்ஃபீல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஃபியூவல் வந்து லோ ஆனால் மட்டும் இண்டிகேட் வந்து நம்மளுக்கு பண்ணும். இந்த ஆடோட ஃபோட்டோஸ் அண்ட் வண்டியோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஓஎல்எக்ஸில் போய் டைப் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் அந்த ஆடில் இருக்கும் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வண்டி வந்து வந்துடும். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அவங்க கூட வந்து நீங்கள் காண்டாக்ட் வந்து பண்ணிக்கோங்க. செகண்டாக பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வண்டி. ஸோ அந்த வண்டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவாசக்கி ER6N, ஓகேங்களா? அந்த வண்டி பேர் வந்து இதுதான், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, பட் என் அண்ணன் தான் சொன்னால் இந்த வண்டியை வந்து சர்ச் பண்ணேன், இந்தியா ரீஜனில் போட்டு சர்ச் பண்ணேன், நிறைய வண்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னால். எஸ் நிறைய வண்டி வந்து இருந்துச்சு. 300,000 to 400,000 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து இருந்துச்சு. நான் பார்த்துருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2,99,000, அதாவது 300,000 ஒரு 1,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க ஒரு கேட்டசிக்காக.
அப்படி போட்டால் நிறைய பேர் ஓ டூவில் தானே ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு உள்ளே வருவாங்க. பட் அந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம். இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2017 மும்பை வண்டி. ஸோ கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு. அந்த ஆட் வந்து எப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 மே. நான் வந்து ஏன் ஆடை வந்து இந்த நாளில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ 27 மேல வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி. ஸோ இந்த இந்த டைமில் வந்து ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் தான் இருக்குது, அதனால் வண்டி வந்து யூஸ் ஆயிருக்காது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்லாம் வந்து ஜான்வரி மாதமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வண்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கிலோமீட்டர் வந்து கூட தான் இருக்கும். அதனால தான் நான் ஆட் போஸ்ட் பண்ண டேட்டுமே நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர். சப்போஸ் இப்போ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சா நீங்கள் வந்து தேர்ட் ஓனர் கணக்கில் வந்து வருவீங்க. நான் மற்ற பார்த்தா எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இந்த ஒரு வண்டி மட்டும் தான் செகண்ட் ஓனர். நான் ஏன் இந்த வண்டி பர்டிகுலராக செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,99,000 இந்த வண்டி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. மற்ற எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 30,000-40,000 கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த வண்டி வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தேர்ட் ஓனர் கணக்கில் வந்து நீங்கள் வந்து வருவீங்க. இந்த வண்டியோட புனே எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4,78,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன். ஆன்ரோடுன்னு சொல்லலாம். ஆன்ரோடு பார்த்தீங்கன்னா எப்படியும் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து வந்துடும் உங்களுக்கு. நான் புனேயோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வண்டியோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 649 cc வந்து வரும். 650 cc வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன வந்து இந்த வண்டி செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா 210+ வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிட்டருக்கு. ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்ரு. 71.1 bhp வந்து கொடுக்கும் அட் 8,500 rpm. 64 Nm ஆஃப் டார்க் வந்து தரும் அட் 7,000 rpm. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டீடைல்ஸ். நான் பெருசாக வந்து சொல்ல இந்த வண்டியோட டயர் சைஸ் அது அது இதுன்னு, நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தெரிஞ்சுக்கிட வேண்டிய பவர் மைலேஜ் டாப் ஸ்பீட் அதை மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சிடணும் அப்படின்னா கூகுளில் தட்டினீங்கனாலே வந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். மூணாவது நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து என்னது அப்படின்னு பார்த்தா மினிலி 600i. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்குது. விழுப்புரம் ஓகேங்களா? திடீர்னு வளருது வை. ஸோ விழுப்புரம்ல இருக்கு. ஸோ இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2015 வாங்கின வண்டி. கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்து ஓடி இருக்கு. ஸோ 20 மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க OLX-ல. ஸோ பிளாக் கலர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சைடில் எல்லாமே ஃபோட்டோஸ் பார்ப்பீங்க. ஸோ பிளாக்கை ஒயிட்ல வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,21,000 வந்து வரும். ஸோ 600 cc வண்டி. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்ரு. 4 சிலிண்டர் வண்டி. மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 85 வந்து தரும். மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 55 Nm ஆஃப் டார்க் வந்து வரும். ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வந்து தரும். ஸோ ஒரு 650 cc 18 என்பது பெருசு தான். ஏன்னா ராயல் என்ஃபீல்ட்லேயுமே இந்த கான்டினென்டல் GT650 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜ் தான் வந்து வரும். ஸோ இது வந்து 4 சிலிண்டர் வண்டி. ஸோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா 220+ வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெனிலி 600i அண்ணனோட ஃப்ரெண்டுமே வந்து ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க. அதோட வீடியோ சூன் வந்து வரும். இப்போ வந்து போய் எடுக்க முடியல கொரோனா சுச்சுவேஷனால. ஸோ கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நாலாவதாக என்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கலாம். பெனிலி 600க்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சரூபா தான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ மற்ற ரெண்டு பைக்கும் சொல்லிட்டேன். பெனிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சரூபா வந்து கேட்காங்க. சரி, நாலாவதாக என்ன பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாசக்கி நிஞ்சா 650 பற்றி பார்க்க போகிறோம். 2016 மாடல். அவங்க அதான் செகண்ட் ஓனர். சரி, செகண்ட் ஓனரா? அந்த வண்டி செல் பண்ணுறவங்க வந்து என்ன ப்ரைஸ் கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,10,000 வந்து கேட்காங்க. ஸோ இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அப்படிக்குள்ளார அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2016 ரெஜிஸ்டர் வெஹிக்கல். நாகர்கோயில் வண்டி தான். நம்ம ஊர் பக்கத்தில் தான் வந்து இருக்கு. ஸோ கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7,500 கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்கு. 28 மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடை வந்து OLX-ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஷோரூமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,87,000 வந்து வரும். ஸோ ஆன்ரோடு போயிட்டீங்கன்னா 6 லட்சரூபா கிட்ட வந்து வந்துடும். ஸோ சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் வண்டி இது. ஸோ 649 cc. டாப் வந்து பார்த்தீங்கன்னா 210+ வந்து பார்த்தீங்கன்னா போகும் இந்த வண்டி. டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிட்டி ஹைவே அதை பொறுத்த வந்து நம்ம ஓட்டுறதை பொறுத்தும் வந்து இருக்குது. ஸோ மேக்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 71 bhp அட் 8,500 rpm. மேக்ஸ் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 64 Nm ஆஃப் டார்க் அட் 7,000 rpm. கவாசக்கி நிஞ்சா 650 வந்து பார்த்தீங்கன்னா லோ சிசியும் இல்லாமல் ஹை சிசியும் இல்லாமல் மிட் செக்மெண்ட்டில் தான் வந்து வரும். 650 cc எல்லாமே அப்படி தான் வந்து வரும். நிறைய பேர் இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 cc ஓட்டுவாங்க, 400 போவாங்க, 600 போவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் போவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 400 cc வச்சிருப்பாங்க, டேரெக்டாக சூப்பர் பைக் வந்து போவாங்க. அது அவங்களோட கெப்பாபிலிட்டியை பொறுத்து தான் வந்துருக்கு. ஸோ சூப்பர் பைக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த மோட்ஸை வந்து லோ மோடில் போட்டு ஓட்டலாம். ஸோ நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ஹை மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். அதாவது ஃபுல் பவர் மோட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ZX ஸ்டாண்டர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லோ பவர், மிட் பவர், ஃபுல் பவர் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வாங்குற சூப்பர் பைக்கில் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா
லோவில் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டுங்க. அதான் நீங்கள் வந்து நியூ டு சூப்பர் பைக் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வாங்குற சூப்பர் பைக்கில் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்களா, இதுக்கடுத்து நான் ஆக்சுவலாக ஒரு ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணி வச்சிருந்தேன், அதை வந்து கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணலையா இல்லை ரெக்கார்டே பண்ணலையா அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு. ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து காணும். நான் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க, அதான் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்துருக்கீங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 650cc செக்மெண்ட் தான் வந்து காமிச்சிருக்கேன். இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மூணு பைக்ஸ் வந்துருக்கு, அதுலேயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா 650 செக்மெண்ட் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். நான் மெயினாக ஏன் 650 செக்மெண்ட் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு 400cc ஓட்டிட்டு போகிறவங்க டேரெக்டாக 1000cc ஜம்ப் பண்ணாலும் கஷ்டம் தான், 150cc ஓட்டிட்டு டேரெக்டாக 1000cc ஜம்ப் ஆனாலும் அது வந்து கஷ்டம் தான். எது கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுறது கஷ்டம், பணம் மேட்டர் இல்லை, பணம் வந்து எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கூட அவங்க வந்து வாங்கிடுவாங்க. பட் அதை வாங்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 1000cc ஃபர்ஸ்ட் கியர்லேயே 100+ வந்து பார்த்தா தாராளமாக வந்து போயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெம்ட் ஆகும், இன்னும் ஃபாஸ்ட் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து டெம்ட் ஆகும். நம்ம என்ன தான் கட்டுப்பாட்டில் வச்சாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்டேஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா 650 வந்து பைக் காமிச்சிருக்கேன். ஸோ ஒரே ஒரு பைக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 820cc பைக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் ஒரு 150cc செக்மெண்ட் ஓட்டிட்டு டேரெக்டாக 1000cc வந்து ஜம்ப் ஆகாதீங்க. சப்போஸ் ஜம்ப் ஆகுறீங்கனாலும் லோ பவர் மோட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஹை மோட்லாம் வந்து போங்க. ஸோ 650cc செக்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வாங்குறதுக்கு வந்து யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 150 ஓட்டியிருக்கோம், நம்ம டேரெக்டாக ஒரு 1000cc பைக் வாங்கிடலாமே, லோன் போட்டோ ஏதோ போட்டு வாங்கிடலாமே அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. ஒரு 650 செக்மெண்ட் வாங்கிட்டு அதில் 2 வேஸ்ட் பண்ணி அதை விற்கும் போது நம்மளுக்கு லாஸ் ஆகி அப்படின்னு நிறைய நினைப்பாங்க. ஸோ அதுக்கு பெட்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னா 650cc செக்மெண்ட்டில் வந்து ஒரு செகண்ட் பைக்காக பார்த்து வந்து வாங்கிடுங்க. ஸோ ஒரு 1 நல்ல வந்து ட்ரைனிங் எடுங்க. ஏன்னா வெயிட் பேலன்ஸ் வந்து நம்ம பண்ண தெரியணும், ஏபிஎஸ் அது இது லொத்து லொசுக்கு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் கேட்டகரியில் வந்து வரும். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த லேண்ட் பண்ணுங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் எடுத்தனாலும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 650cc செக்மெண்ட், அதான் நீங்கள் வாங்குற பைக் சப்போஸ் செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்கன்னா அதை விற்றுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000cc வந்து ஜம்ப் ஆகலாம். இதை தான் நான் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், பட் அந்த ஃபுட்டேஜ் வந்து காணாமல் போயிடுச்சு. இப்போ நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், கிளாரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன வண்டி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம், பெனிலி TRK 502. ஓகேங்களா, இதுதான் வந்து வண்டியோட பேர், பேரே வித்தியாசமாக தான் வந்துருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2019 வாங்கின வண்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரர் வெஹிக்கல், அதாவது அட்வென்ச்சர் டூரர் வெஹிக்கல். ஸோ இது வந்து அந்த ஓனர் வந்து கேட்குற ப்ரைஸ் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 490,000 வந்து பார்த்தீங்கன்னா கேட்காங்க. சரி, இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் சைடில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இது வந்து அந்த OLX ஓனர் வந்து போட்ட ஃபோட்டோஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க வண்டி நம்பர் தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போடலை, அது வித்தவுட் தேர் பெர்மிஷன் போட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சைட் போஸ்ட் இல்லைன்னா ஃப்ரெண்ட்லேயே நம்பர் பிளேட் இல்லாத போஸ்ட் மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாமே, எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இயர் வந்து 2019 நான் சொன்னதான் சேலம் வண்டி, ஓகேங்களா. ஸோ 13,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஆட் வந்து எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 12th May வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 535,000 வரைக்கும் போகும் அப்படின்னா அவங்க வந்து ஒருத்தனா ஒரு ப்ரைஸ் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டும் ஹை அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹை அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 535,000. ஸோ ஆன் ரோட்னு வரும்போது 5,80,000-6,00,000 கூட வர்றதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 500cc வெஹிக்கல், 2-சிலிண்டர் வண்டி. பவர் வந்து பார்த்தீங்கன்னா 47.5 PS பவர் வந்து இருக்கும். அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 46 Nm ஆஃப் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர். ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 33 கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்பெனி தரப்பில் இருந்து. ஸோ அது வந்து நம்ம ஓட்டுறதை பொறுத்தா வந்து இருக்குது. அண்ட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 160 வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரர் வண்டி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வந்து கொஞ்சம் குறையாக தான் வந்திருக்கும். நீங்கள் அந்த வண்டியோட லுக்கை பார்த்தாலே அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து ஜைஜாண்டிக்காக வந்துருக்கும் அந்த வண்டி. ஸோ செமையாக இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வண்டி வந்து பார்க்க போகிறோம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் வண்டி. நான் வந்து இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்திருக்கு, பட் அவங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க OLX-ல, அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. யூபினா உத்தரப்பிரதேசம்னு தான் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி தப்பா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூபி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ சுசுக்கி GSKR 600K9, ஓகேங்களா, பேர் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் வந்துருக்குது. ஸோ 2009 வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஓல்டு மாடல் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷல் எடிஷன். ஸோ அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 520,000 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 16,000 km வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து ஓடி இருக்கு. நிறைய மாடிஃபிகேஷன் அக்சரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பார்க்கணும், அதான் நிறைய போட்டிருந்தாங்க, அதில் வந்து நிறைய என்னால் எழுத முடியல.
அதாவது சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பழைய வண்டினால. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரை வந்து அப்படியே டைப் பண்ணிங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சுசுக்கி GSKR 600K9. ஸோ இதே பேரை OLX-ல போயிட்டு இந்தியா ரீஜன் தமிழ்நாடு ரீஜன்லேயே போடுங்க, ஏன்னா சென்னையில் தான் வண்டி வந்துருக்கு. ஸோ தமிழ்நாடு ரீஜனில் போட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துக்கோங்க, நிறைய மாடிஃபிகேஷன் பார்ட்ஸ் வந்து பார்த்தா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரஞ்ச் ஸ்பெஷல் அடிஷன் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 600cc வண்டி, 125 BHP வந்து பார்த்தா வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்லைன் 4 வண்டி, டாப் வந்து பார்த்தீங்கன்னா 270+ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து போகும். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து இருக்குது. 600cc செக்மெண்ட்டில் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டாப் இருக்க வண்டி, நல்ல பவர் இருக்க வண்டி. ஸோ ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 17 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைக்கும் சொல்லி அந்த நான் பார்த்த வெப்சைட்லலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய வெப்சைட் செக் பண்ணால் எல்லாருமே இந்த 10 to 15 செலவே 12 வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 15 தான் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்துருக்குது. கடைசியாக நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டுக்காட்டி மான்ஸ்டர் 8-1. இதோட வெஹிக்கிள் அதாவது எந்த வருஷத்தில் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650,000 ரூபா. ஸோ நான் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 275,000 ஸ்டார்ட் பண்ணி 150,000 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி வந்து லிஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். 7 வண்டி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன், அதில் 2 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிடையாது. ஸோ அந்த டுக்காட்டி மான்ஸ்டர் 8-1 வந்து பார்த்தீங்கன்னா 2015 வண்டி, 10,000 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு. 26 மே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் வந்து ஒரு பெரிய மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மிகோனி எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ சைடில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாஸ்ட்டே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேட் வந்து வந்துடும், 100,000 ரூபாய்க்கு மேலே கூட வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் வேண்டாம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குறைப்பாங்களாம். ஸோ எக்ஸாஸ்ட் வந்து அவங்க ஹாஃப் ப்ரைஸ் போட்டிருக்கலாம், இல்லை ஃபுல் ப்ரைஸ் கூட போட்டிருக்கலாம், அது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஃபுல் ப்ரைஸ் போட மாட்டாங்க, ஒரு ஹாஃப் ப்ரைஸ் எல்லாம் 75% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வண்டியோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 821 cc, பவர் வந்து பார்த்தீங்கன்னா 112 at 9,250 rpm. ஸோ டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 89.4 Nm ஆஃப் டார்க் அட் 7,150 rpm. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18.5 தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓட்டுறத பொறுத்தா இருந்து இருக்கு. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வேற ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறையதான் வந்துடும். நான் அந்த 18.5 சொல்கிறத வந்து புது வண்டியோட மைலேஜ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 அந்த மாதிரி தான் வந்து தரும். ஸோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா 225+ வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கைஸ் இந்த சீரீஸ் வந்து புதுசாக வந்து இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு, நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து. ஸோ நம்ம வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் OLX-ல சூப்பர் பைக், அதாவது பெஸ்ட்டான சூப்பர் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே வந்து பார்க்கலாம். நான் அந்த ஆடோட ஃபோட்டோஸும் சைடில் வந்து போட்டிருந்தேன். ஸோ வண்டியோட ஃபோட்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து போட்டிருந்தேன். உங்களுக்கு அந்த வண்டி பற்றி அதாவது நிறைய ஃபோட்டோஸ் அந்த ஓனர்ஸ் கூட சேட் பண்ணோம் அப்படின்னா OLX-ல போய் தமிழ்நாடு ரீஜன் இல்லை இந்தியா ரீஜனில் போட்டு அந்த வண்டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி உங்களுக்கு அந்த ஆட் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஓனர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சாலுமே அது வாங்கலாம். சப்போஸ் வாங்க போகிறீங்கன்னு நம்ம சேனலோட பேரை சொல்லுங்கள், அவள் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அதை தெரியட்டும். எந்த விதமான ஸ்பான்சரும் கிடையாது. நான் திடீர்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னடா கண்டென்ட்டுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கண்டென்ட் இல்லாமல் தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆப்லாம் பார்த்துருந்தப்போ OLX வந்து கண்ணில் தென்பட்டுச்சு. சரி OLX-ல போய் பைக்ஸ்ன்னு போட்டு பார்த்தா எக்ஸல்லாம் வந்து பார்த்தா வந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து தான் ஃபில்டர் இருக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. அதான் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தா 250,000+ வந்து போட்டிருந்தேன். நிறைய ஹார்லி டேவிட்சன் பைக் இருந்துச்சு, நிறைய ஹார்லி டேவிட்சன் வந்து இருக்குது OLX-ல, நீங்களே வந்து போய் பார்க்கலாம். அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 250,000+ வந்து செட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் பைக்ஸ் வந்து உங்கள் கண்ணில் வந்து தென்படும். ZX 10R இருக்குது, MV அகஸ்தா இருக்குது, ஸோ ட்ரையம்ப் ஸ்பீட் ட்ரிபிள் இருக்குது, நிறைய வண்டி வந்து இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வண்டி தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த சீரீஸ்க்கு வந்து எப்படி வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் பைக்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கார்ஸுக்கு பண்ணலாமா, லக்ஸரி காருக்கு பண்ணலாமா, இல்லை நார்மல் பைக்குக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பண்ணி போடுறேன் கண்டிப்பாக. ஏன்னா கண்டென்ட் இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருக்க நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு அற்புதமான கண்டென்ட் வந்து கிடச்சிருக்கு OLX மூலமாக. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா எல்லாமே பண்ணிடுங்க. சரி, அடிக்கடி கீழே பார்த்து பேசிகிட்டு இருந்திருப்பேன், அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் நான் இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அடுத்த பேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருக்கேன். ஸ்கிரிப்ட்னா என்ன, வண்டியோட ப்ரைஸ் என்ன, அந்த வண்டியோட பவர் என்ன, வண்டியோட மைலேஜ் என்ன, ஸோ அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அகைன் தேங்க்யூ, பாய்.
என் சேனலோட ரெகுலர் வியூவர்ஸுக்கு வந்து இந்த ஒரு டவுட் வந்து வந்திருக்கும், இதில் வந்து வேறு லைட் தானே வச்சுருந்தீங்க மஞ்சள் கலர், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இதை நான் வந்து மாற்றிருக்கேன், இந்த லைட் வந்து இருந்துச்சு, இது ஒரு டப்பா கூட இருந்து நான் வந்து பாருங்க கண்டுபிடிச்சேன், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு போடுற லைட்டு, இதில் இருந்த லைட் எங்கடா அப்படின்னு கேட்டால் நான் ஜன்னலில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ரூம் டூர் வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பாக ரூம் டூர் வந்து இந்த சேனலில் என்னோட செகண்ட் சேனல் நான் பண்ணி போகிறேன், ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.